ஹே அண்ட் ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷியம் பேர். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து தான் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50 ருபீஸ் ஃப்ளவரான் இல்லை ஃப்ளவரான் ஃப்ரைஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளவரான்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபிஷ் வளர்க்கணும்னு நினைக்கிறதும் இந்த ஹாபியஸ்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஃப்ளவரான் ஃபிஷ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்ராக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதோட அக்யூட்னஸாக இருக்கட்டும், அட்ராக்ஷனாக இருக்கட்டும், நம்ம கூட ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இம்ப்ரெஸ் ஆகி தான் நம்ம வாங்குறோம். ஸோ மெயின் 3 ரீசன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஹம்ப். இந்த ஃபிஷ்ஷோட மொத்த அழகுமே இந்த ஹம்பில் தான் இருக்கும். ஸோ குட்டியாக ஹம்ப் இருக்கிற ஃபிஷ்ஷை வாங்கி நம்ம அதை வந்து பெருசாகணும்னு சொல்லி நிறைய ஃபீல்டெலாம் செப்பரேட் செப்பரேட்டாக கொடுக்குறோம். ஸோ செகண்ட் ரீசன் வந்து இதோட கலர் ரேஷன்ஸ், அப்புறம் இதோட பேர்ஸ் தான். ஸோ பேஸ்ட் ஆன் SRD கம்ஃபர்ன்னு சொல்லி நிறைய வெரைட்டியில் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் என்ன ஆகுதுன்னா கலர் பேர்ஸ்லாம் வந்து மாறும். ஸோ தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இது நம்ம கூட விளையாடுன்னு ஒரு ரீசனுக்காகவும் வாங்குறோம். ஆக்சுவலாக அது வந்து விளையாடாது, நம்ம கை தூக்குனா அது வந்து ஃபீடு நம்ம கொடுக்கணும், ஃபுட் போட வரும்னு சொல்லி மேலே மேலே வரும். நீங்கள் எவ்வளோ ஃபீட் கொடுத்தாலும் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து சீக்கிரம் வளர்கிற ஃபிஷ், அதிகமாக ஃபீட் இருக்குது ஃபிஷ் தான். ஸோ எல்லாராலையும் இந்த ஃபிஷ் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் SRD ஒரு ஹை ஹம்பில், ஒரு பெரிய பால் ஹம்பில் இருக்கிறது எடுத்திங்கனாலே மினிமம் 1300 வரும். இதே நீங்கள் கம்ஃபா போனீங்கன்னா சொல்லவே வேணாம், பயங்கர ரேட் வரும். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரெண்டையும் வந்து ப்ரீட் பண்ணி, மேல் அண்ட் ஃபீமேலை ப்ரீட் பண்ணி நமக்கு வந்து அது ப்ரைஸாக கொடுக்குறாங்க. நிறையா லோக்கல் ஷாப்பில் வந்து இப்போ அது வந்து ரொம்ப சீப் ப்ரைஸுக்கே அவைலபிளாக இருக்குது. 30 ருபீஸில் ஆரம்பித்து மேக்ஸிமம் 80 ருபீஸ் வரையும் விற்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவரான் வந்து ஃப்ரை வாங்கினேன். இது வந்து ட்ரஸ்டட் செல்லர் தான், செல்லரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ட்ரஸ்டட் செல்லர் தான். ஸோ 50 ருபீஸ் ஃப்ளவரான் ஃப்ரை தான் வாங்கினேன். 2 மந்த்ஸ் ஆச்சு நான் வாங்கி. ஸோ நான் வாங்கி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லி க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து சேல் பண்ணுறாங்க, ஷாப்பில் இருக்குன்னு வேறு எங்கேயாவது சேல் பண்ணுறாங்கன்னா, அவங்க ப்ரீட் பண்ணி பண்ணுறது கிடையாது. அவங்கள்ட்ட வந்து ஃபார்மில் இருந்தோ வேறு எங்கேயாவது இருந்தோ எடுப்பாங்க. அவங்க வந்து பேரண்ட் ஃபிஷ்ஷோட வீடியோஸ் அனுப்பி வைப்பாங்க, அதை தான் நம்பி எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அதை கரெக்டாக க்ரூம் பண்ணுறோமா இல்லையான்றது தான் மெயின் விஷயம். ஸோ இது வந்து 50 ருபீஸ் ஃப்ளவரான் தான் நான் வாங்கி 2 மந்த்ஸ் ஆகுது. ரொம்ப 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 0.8 இன்ச், 1 இன்ச்க்கு ரொம்ப கீழே தான் எடுத்தேன். 2 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அது இதோட குவாலிட்டி அது தான். நான் வாங்கும்போது என்கிட்ட ட்ரஸ்டட் செல்லர் தான் அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான், ஸோ தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல கலரேஷன் இருக்கும்னாங்க. ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு லக், எனக்கு வந்து மேல் ஃபிஷே கிடச்சிருச்சு. ஸோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 50 ருபீஸ்க்கு தாராளமாக ஒர்த்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கலரே வரலனாலும் இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ளாஷ் போடுறேன், இவ்வளோ பேர்ல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பட் இனிஷியலாக வந்து கலர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கலரே சுத்தமாக இல்லை. இதுக்கு மேலே கலர் வருமானு கேட்டிங்கன்னா வரும், பட் ரொம்ப ரொம்ப லைட். இதுதான் அதோட கலர், ரொம்ப லைட் ரெட்டாக வரும். வளர வளர அந்த கலருமே போயிடும். அது SRD பொறுத்தவரையும் அப்படி தான். இது வந்து SRD ஃப்ரை தான். நீங்கள் ஹம்ப்பு பார்க்கலாம், ஆனால் ஹம்ப்பு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஆக்சுவலாக 2 மந்த்ஸ் தான் ஆகுது நான் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி க்ரூம் பண்ண ஆரம்பித்து. என்ன ஃபீட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஃப்ளவரான் ஃபீட் தான் கொடுக்குறேன். டெய்லி கொடுத்துருவேன், டெய்லி வந்து 3 டைம்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து குட்டியாக இருக்கும்போது அந்த பெலட்டை வந்து முழுங்காது, அதை வந்து மூணாக உடச்சி தான் போடணும், அப்போ தான் வந்து எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பெலட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்பவுமே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து வளர ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு. என்னோடய ஃபீடிங் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு 3 டைம்ஸ் 5 to 6 பெலட் வந்து ஃபீட் பண்ணுவேன். ஸோ வீக்லி வந்து 6 டேஸ் ஃபீட் பண்ணுவேன், 1 டேஸ் வந்து ஃபாஸ்டிங் கொடுத்துருவேன், நெக்ஸ்ட் டே தான் திருப்பி நான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரக்கூட வந்துருக்காரு. ஸோ அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரைட் வார்ம்ஸு, டியூபி ஃபிக்ஸ் ட்ரைட் வார்ம்ஸு, டியூபி ஃபிக்ஸு பிளட் வார்ம்ஸு, அதுக்கப்புறம் லைவ் பிளட் வார்ம்ஸு, அது எல்லாமே ஃபீட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃப்ளவரான நீங்கள் வந்து சீக்கிரம் க்ரூம் பண்ண முடியும். ஒரு 2 மாதத்துலேயே வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 இன்ச் இருக்கும். ஸோ இதுதாங்க 50 ருபீஸ் ஃப்ளவரான். நீங்கள் 50 ருபீஸ் வாங்குறீங்கன்னா அந்த 50 ருபீஸ்க்கு என்ன குவாலிட்டியோ அவ்வளோதான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை குவாலிட்டி இருக்கிற ஃப்ளவரான் ஃப்ரைஸ்லாம் யாருமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க ஈஸியாக குரூம், நம்மளை விட அவங்க வந்து 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் நல்லா 3 இன்ச் கொண்டு வந்துடுவாங்க ஃபீடு அது இதுன்னு கொடுத்து. ஸோ அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 மாதம் 2 மாதம் மேக்ஸிமம், 2 மந்த்ஸில் அது வந்து 3 இன்ச் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 700 and 800 இருக்குன்னு விற்றுருவாங்க. ஸோ ஒரு ஹை குவாலிட்டியான ஃப்ரைஸ் வந்து டெஃபினட்டாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி வேணும்னா, அதோட மார்க்கெட் ப்ரைஸே வந்து SRD போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து
ஒரு ப்ரைஸே வந்து 50 ரூபா வாங்குகிற ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் வாங்கணும்னா உங்களுக்கு 1500 ரூபா ஆகும். அதே நீங்கள் கம்ஃபா போனீங்கன்னா வந்து 4000 ருபீஸ் குட்டியே ஆகும். பட் அதுக்கேற்ற குவாலிட்டி தாராளமாக இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ கலர் இல்லை, அது எனக்கு ஒரு வருத்தம் தான். நான் பிங்க் கலர் லைட் கூட போட்டு காட்டுறேன், அதுவங்க பாருங்கள். அப்பவும் வந்து கலர் எடுத்துக்காட்டுதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எடுத்துக்காட்டில். எனக்கு ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹம்ப் இருக்குது, பேர்ல்ஸ் இருக்குது. பட் ஃப்ளவரான் தான் நல்லா ஜாலியாக ஆக்டிவாக இருக்குது, கை தூக்குனாலாம் வந்து நல்லா வருது. ஸோ நீங்கள் 50 ருபீஸ் ஃப்ளவரான் வந்து உங்களுக்கு வாங்கி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, நமக்கு ஃப்ளவரான் வாங்கணும், இல்லை நம்மளே வந்து குட்டியிலேருந்து அது க்ரூம் பண்ணணும்னா தாராளமாக வாங்கலாம். பட் குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக ப்ராமிஸ் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் குவாலிட்டியே வராது, உங்களுக்கு ஹம்ப்பு ஆனால் வரும். ஏன்னா எல்லா ஃப்ளவரானுக்கும் ஹம்ப் இருக்கும். பட் அந்த கலர் ரேஷனு அந்த ஒரு ஹை குவாலிட்டிலாம் நான் டெஃபினட்டாக வரவே வராது. ஆனால் நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கி, இன்கேஸ் இது வந்து நீங்கள் ஒரு 300 கூட விற்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வாங்குவாங்க, இதோட கலர் எல்லாம்னு பார்த்து அவங்களே வாங்குவாங்க. ஸோ கைஸ், நம்ம வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து கம்மி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ண சொல்லி அவங்கள்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையா போட்டுகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா, பை, சி யூ.